எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கௌரி டேஸ். இன்னைக்கு கௌரி டேஸ்ல வந்து நம்ம சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போறோம். சரி ஓகே, ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்யலாம் பார்க்கும்போது கோஸ் இருந்துச்சுங்க. ஸோ ஓகே, முட்டை கோஸ் பேஸ் பண்ணி பக்கோடா தாங்க நான் செய்ய போறேன். சரி, நிறைய பேருக்கு வந்து இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் ஈவினிங் டைம்ல நம்ம வந்து டீ கூட கொஞ்சம் மொறு மொறுன்னு வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உண்மையாக ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த முட்டை கோஸ் பக்கோடா தான் வந்து இப்போ நான் செய்ய போறேன். ஸோ அந்த ரெசிபி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நான் யூகே வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா நான் வந்து நவம்பர் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்தேன். ஸோ அப்போவா பார்த்தீங்கன்னா ஒரு 3:00 3:30 ஆச்சுனாவே போதும், அப்படியே இருட்டிடும். அதாவது ரொம்ப வந்து சீக்கிரமாகவே வந்து அதாவது ரொம்பவே சீக்கிரமாகவே வந்து அப்புறம் இருட்டி போயிடும். ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 6:30 7:00 ஆகுதுங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து வெளிச்சமே இருக்குது. இப்போது இன்னும் வந்து போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 10:00 வரைக்கும் கூட வெளிச்சம் இருக்குமா ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார். நான் இன்னும் இது வரைக்கும் பார்க்கல. ஸோ இனிமேல் தான் அப்படி இருக்க போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இங்கே வந்து லாக்டவுன் இருந்துச்சு. ஸோ நான் வந்து நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வந்தேன். ஸோ அப்போத்துலேருந்தே ஒரு வாரமாக, அதாவது நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வந்து அப்போத்துலேருந்தே லாக்டவுன் தான் இருந்துச்சு 1 மந்த்துக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ் வந்து நடுவில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. மறுபடியும் வந்து கிறிஸ்மஸ் வரத்துக்கு ஒரு 1 வீக் முன்னாடி மறுபடியும் லாக்டவுன் போட்டாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸாகவே லாக்டவுனில் தான் இருந்துச்சு. இப்போ இந்த வீக் மண்டேலேருந்து தான் வந்து லாக்டவுன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் வந்து கொஞ்சம் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு மண்டேலேருந்து ஸ்கூல் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கூலுக்கு வந்து பசங்கள்லாம், அதாவது ஸ்கூல் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஷாப் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆஃபீஸ் இது மாதிரிலாம் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்குது சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கும்போதாவது அடிக்கடி வந்து நியூஸ்லாம் பார்த்துட்டே இருப்பேன். ஸோ வீட்டில் டிவி இருக்கும். ஸோ இங்கே வந்ததுலேருந்து டிவி வந்து அந்தளவுக்கு தேவைப்படலை எனக்கு. ஸோ பசங்களை பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் வேலை செய்யறதுக்கு இதெல்லாமே கொஞ்சம் கரெக்டாக இருக்கவே டிவி வந்து தேவைப்படலை. இருந்தாலும் வந்து இப்போ வந்து எங்கள் ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிட்டாரு. சரி, ஜனனியாவும் வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்ம தனியாக இருக்க மாதிரி, லோன்லியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நமக்கு வந்து தனியாக இருக்கவங்களுக்கு எப்பவே வந்து கூட ஒரு சப்போர்ட்டிவாக நம்ம பார்க்குறோமோ இல்லையோ அந்த டிவி கொஞ்சம் போட்டு விட்டோம் அப்படின்னா ஒரு கூட ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி நமக்கு தோணும். ஸோ அதுக்காக தான் மோஸ்ட்லி வந்து டிவி வந்து நானே யூஸ் பண்ணுறேன். ஒர்க் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போதும் சரி, வீட்டில் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் இங்கே வந்தப்போ நான் ஒரு 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் வீட்டில் தனியாக தான் இருந்தேன். ஸோ அப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த டிவி தான் வந்து என் கூட ஒரு ஆள் மாதிரியே இருக்கும்னு சொல்லலாம். சரி, லாக்டவுன் முடிஞ்ச உடனே முதல்ல வந்து டிவி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குங்க. ஸோ செகண்ட்ஸ்லேயாவது வாங்கணும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து புதுசாக வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ரேட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் நம்ம ஊரில் இருக்கிறத விட. ஸோ அதனால் வந்து செகண்ட்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே புதுசு மாதிரியே சூப்பராக கிடைக்குமா. ஸோ அதுக்குன்னே வந்து தனியாக கடைங்கள்லாம் இருக்குது. நான் வந்து அந்த 2 வீக்ஸ் வந்து லாக்டவுன் இல்லாதப்போ அப்போ ஒரு முறை வந்து அந்த கடை போய் பார்த்துட்டு வந்தோம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அது வந்து பழைய டிவினே சொல்ல மாட்டாங்க, டிவின்னு கிடையாது, எல்லா திங்ஸுமே வந்து செகண்ட்ஸில் விற்குது. ஆனால் எதுவுமே வந்து பழைய பொருளே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. ஸோ அந்த ஷாப் நேம் என்ன சரி ஞாபகம் இல்லை. அது வாங்க போகும்போது வேணா அது கண்டிப்பா வந்து அந்த ஷாப் உங்களுக்கு காட்டுறேன். பிளஸ் வந்து அந்த அங்கே என்ன இது மாதிரிலாம் வந்து திங்ஸ் எல்லாம் வந்து செகண்ட்ல சேல் பண்றாங்கன்றத கண்டிப்பா நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை விட முக்கியமான ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜனனியா ஸ்ரீ வந்து நாங்கள் இந்தியாவில் இருக்கும்போதே இப்போ 4.5 வயசு ஆயிடுச்சு. ஸோ அவள் வந்து ஸ்கூல் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ யூகேஜி வந்து போனோம் அவள். ஆனால் வந்து எல்கேஜி இன்னும் ஜாயின் பண்ணலை. நாங்கள் வந்து லாஸ்ட் இயர் 2020 பிப்ரவரியில் இங்கே வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ வந்தால் நம்ம இங்கே வந்து எல்கேஜி ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே வந்து எல்கேஜி மாதிரி கிடையாது, கிரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு சரியாக அதுவும் தெரியல. ஸோ அதெல்லாம் இனிமேல் தான் கேட்டு விசாரிக்கணும். ஸோ அது வந்து 5 இயர்ஸ் ஃபுல்லாக ஆகணுமா இங்கே? ஸோ அப்படிலாம் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ணலாம்னு நினச்சோம். அதுக்கப்புறம் வந்து அங்கேயும் அப்ளிகேஷன் போடலை. அதனால் வந்து அங்கேயும் வந்து ஆன்லைன் கிளாஸ் கூட அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்தாவது நம்ம நவம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பயாவது ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்தாலும் இங்கே லாக்டவுன்னு. ஸோ இங்கேயும் வந்து குழந்தையப்பா அவளை வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ணவே விடலை. டெய்லி வந்து எங்கே வந்து இங்கே வீடு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வரீங்களா? ஸோ இங்கேருந்து நம்ம வெளியே பார்த்தாவே மெயின் ரோடு இருக்கும். ஸோ நிறைய பசங்க வந்து ஸ்கூலுக்கு போவாங்க வருவாங்க. இன்றைக்கி கூட அதை பார்த்துட்டு கேட்டுட்டு இருந்தான், என் எவ்வளோ ஸ்கூல் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ முதல்ல இப்போ இந்த லாக்டவுன் முடிஞ்சோடனே முதல் வேலை ஸ்கூல் தான் சேர்க்க முடியும். அதான் ஸ்கூல் தான் வந்து கேட்டுட்டு வரணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ மண்டே லாக்டவுன் முடிஞ்சிருச்சு. ஸோ கம்மிங் மண்டே தான் வந்து நாங்கள் ஜனனியா ஸ்ரீக்கு வந்து ஸ்கூல் வந்து கேட்க போகலாம் இங்கே நர்சரி. ஏன்னா வந்து 5 இயர்ஸ் ஆகிற வரைக்கும் இங்கே வந்து நர்சரி தான் வந்து கம்பல்சரி. ஸோ அதான் நர்சரி தான் ஜாயின் பண்ண முடியும். அதாவது நம்ம ஊரில் இருக்க மாதிரி எல்கேஜி யூகேஜிலாம் கிடையாது. ஸோ நர்சரி சொல்கிறாங்க. அது வந்த டீட்டெயில் கொஞ்சம் சரியாக தெரியல. அதெல்லாம் நான் கேட்டுட்டு அது என்னன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ மண்டே நாங்கள் வந்து ஜனனியா ஸ்ரீக்கு ஸ்கூல் கேட்கலாம் கேட்க போகலான்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிவியும் வந்து லாக்டவுன் கொஞ்சம்
டூ வீக்ஸ் அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் டூ வீக் அப்புறமா வந்து டிவியும் செகண்ட்ஸ்ல கண்டிப்பா வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த லாக்டவுன் முடிஞ்சவனே இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குங்க. ஏன்னா அவரும் வந்து கொஞ்சம் வேலைக்கு போயிட்டார் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் லோன்லியா இருக்க மாதிரி இருக்கும், தனியா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட்டிவா கண்டிப்பா எதாவது முக்கியமோ அது மாதிரி இன்னும் சொல்ல போனா இன்னும் வந்து கிச்சன் எசென்சியல்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நிறையவே வாங்கணும். ஏன்னா வந்து ஊர்ல இருந்து வந்ததுல இருந்தே நான் எடுத்துட்டு வந்த திங்ஸ் வச்சுதான் வந்து கிச்சனுக்கும் சரி பிளஸ் வந்து கிளாத்து ஸோ குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ராவான்னு சொல்லிட்டு எதுவுமே போய் வாங்கல. இந்த கோட் தவிர அதாவது குழந்தைங்க நாங்கள் வெளியே போகிறதுக்கு கோட்டு ஸோ அது மாதிரி தவிர மற்ற எதுவுமே வந்து இது வரைக்கும் வாங்கலை. ஸோ ஷாப்லாம் ஓப்பன் பண்ண உடனே நிறைய ஷாப்பிங் பண்ண வேண்டியதாக இருக்கு. கண்டிப்பாக வந்து நானே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ஷாப்புக்கு ஸோ டெக்ஸ்டைல்ஸ்க்கு ஸோ இந்த மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூகேக்கு வந்ததுலேருந்து ஒரு ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நான் போகல. கண்டிப்பாக அது போகும்போதெல்லாம் அந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக எடுத்து போகணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணி விடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து கேபேஜ் பக்கோடா தான் நம்ம செய்ய போகிறோம். அந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:45 மேலே ஆகுதுங்க. கொஞ்சம் நல்லா வெளிச்சமே இருக்குங்க. இந்த வெளிச்சம் கூட வந்து நமக்கு ஒரு 3 மணிக்கு இருக்காது. டிசம்பர் மந்த்து ப்ளஸ் நவம்பர் மந்த்லலாம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்க பில்டிங்கே தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் வெளிச்சமாகவே இருக்குது இந்த 6:30-7 மணிக்கே. இன்னும் போக போக வந்து பார்த்தீங்கன்னா 10:00-11:00 வரைக்கும் கூட நல்லா வெளிச்சம் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேபேஜ் பக்கோடா இது மாதிரி தான் செய்ய போகிறேன் இனிமேல் தான். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைட் டீ வச்சுட்டேங்க, ப்ளஸ் வந்து மித்ரனுக்கு பாவளம் வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அது கொதிக்கிறதுக்குள்ளே. நான் வந்து பார்த்திங்கன்னா கேபேஜ் வந்து ஒரு பாதி தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுதான் நான் கட் பண்ணிக்க போகிறேன். நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சைடில் வந்து கொஞ்சம் இப்படி சைடில் 2 கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் நீட்டாக கட் பண்ணிப்பேன். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரட் சீவர்து பார்த்திங்களா, ஸோ அதில் கூட நம்ம சீவணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வந்து பொடியாக வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி கட் பண்ணால் கரெக்டாக இருக்குமோ நீங்கள் அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் இது மாதிரி வந்து கொஞ்சம் நல்லா வந்து பொடியாக கட் பண்ணிக்கிறேன் கேபேஜை. கொஞ்சம் பொடி பொடியாக இருந்தால் தான் நம்ம வந்து பக்கோடா செய்யும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் ஸோ நான் இது மாதிரி கட் பண்ணிக்கிறேங்க. ஸோ நம்ம இது மாதிரியே வந்து எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கேபேஜ் பொக்கோடா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது ஒரு முறை செஞ்சுருந்தாங்க. அது வந்து எனக்கு வந்து அது கேபேஜில் செஞ்சாங்க, முட்டைக்கோசை செஞ்சதுன்னே தெரியாது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து காலிஃப்ளவர் சாப்பிடும் பார்த்திங்களா, ஸோ அது மாதிரி டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. எனக்கு கொடுத்துட்டு சாப்பிட சொன்னாங்க, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க, நல்லா இருக்குது அப்படி சொன்னேன். எதில் செஞ்சது அப்படின்னாங்க, உண்மையாக கண்டே பிடிக்க முடியலங்க. இது வந்து நம்ம முட்டைக்கோசை செஞ்சதுன்னு சொல்லிட்டு யாருமே வந்து நம்பவே மாட்டாங்க. இது செஞ்சால் புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு யாருக்குமே வந்து இது வந்து முட்டைக்கோசை செஞ்சோன்றதே தெரியாது. ஸோ அது மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முட்டைக்கோசு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் வந்து நம்ம வேக வச்சு சாப்பிடும்போது ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது. ஸோ அதனால் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க நிறைய பேர். ஆனால் வந்து உண்மையாக ரொம்ப நல்லதுங்க இது. ஸோ குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து முட்டைக்கோஸ் வந்து குழந்தைங்க இந்த ஃப்ரைட் ரைஸ் இது மாதிரிலாம் சாப்பிடுவாங்க பார்த்திங்கன்னா, ஸோ அது மாதிரிலாம் கூட நம்ம ஆட் பண்ணி கொஞ்சம் குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரலாம். நான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி என் பசங்களுக்கு கேபேஜ் பக்கோடா தான் செஞ்சுருக்கேன். அதனால தான் அந்த ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா கேபேஜ் மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் வந்து நம்ம நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த கேபேஜ் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து கொஞ்சம் தண்ணியில் நல்லா வந்து நம்ம வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி ஆட் பண்ணதும் இது கூட வந்து நான் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அதையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது கூட நான் வந்து பார்த்திங்கன்னா 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு இருக்கு பார்த்திங்களா, ஸோ அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நிறைய கொட்டிடாதீங்க, அப்படியே நமக்கு வந்து போண்டா மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நிறைய ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 3 tablespoons ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட 1 spoon அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யும்போது கொஞ்சம் முறுமுறுன்ற ஃபீல் வரும், இந்த ஃபீல் தரும். ஸோ அதனால் வந்து நான் அதை வந்து 1 spoon அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இது கூடவே காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 spoon அளவுக்கு நான் சில்லி பவுட்ரும், அதுக்கப்புறம் வந்து 1 1/2 spoon அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கரம் மசாலா சில்லி பவுடர்லாம் கொஞ்சம் காலியாகிடுச்சு, சரி நாளைக்கு சாட்டர்டேனால நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக இருந்ததை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேங்க, அவ்வளோதாங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தண்ணி எதுவுமே வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து வெங்காயம் ப்ளஸ் முட்டை கோசில் அதுலேயே வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈரமாக இருக்க மாதிரி தான் தெரியும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த பதத்துக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க, அதாவது ரொம்ப வந்து கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இது பாருங்கள் நான் காட்டுறேன், இந்த அளவுக்கு இருக்கணும். சும்மா கொஞ்சம் ஒரு புடி பிடிச்சா கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு வந்து இருந்தால் போதும் மிக்ஸ் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு முறை செக் பண்ணிக்கிறேன் ஆயில் ஹீட் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு, ஏன்னா கொஞ்சம் ஹீட் ஆகிட்ட அப்புறம் போட்டால் தான் நமக்கு கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு வரும். ஸோ அதுக்காக ஸோ ஆயில் வந்து கொஞ்சம் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் எடுத்து போடுறேன். நீங்கள் வந்து போண்டா மாதிரி வந்து நம்ம உருட்டிலாம் போட தேவையில்ல, அதே மாதிரி சும்மா உதிரி உதிரியாகவும் போடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக வந்து கையில் வந்து இந்த கொழக்கட்டை பிடிக்கும் பார்த்திங்களா, ஸோ அது மாதிரி சும்மா அப்படி பிடிச்சி இப்படி போடுங்க, அது மாதிரி வந்து போட்டிங்கன்னா போதும். இது மாதிரி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 7-8 கிட்ட நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் கொஞ்சம் தள்ளி தள்ளி ஆட் பண்ணிக்கலாம், அது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பெருசாக வேறு ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளி தள்ளி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது மாதிரி எல்லாத்தையுமே. இங்கே யூகே வந்துட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு முறை செஞ்சேங்க, ரொம்ப நல்லா இருந்துருச்சு. ஸோ அதனால் வந்து சரி குழந்தைங்க கேட்குறாங்க கொஞ்சம் வந்து கொஞ்சம் முறுமுறுன்னு சாப்பிடுவாங்க, ஸோ ஈவினிங் டைம்லனால மறுபடியும் நான் செஞ்சுருந்தேன். ஸோ இது மாதிரி போட்டு ஒரு சைடு வந்து வெந்ததும் நம்ம வந்து இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இது மாதிரி. ஸோ திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து நம்ம இதை வந்து வேக விடலாங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே வந்து தீஞ்சிடும், உள்ளே வந்து கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கிறதுனால உள்ளே வேகாமல் போயிடும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நான் கொஞ்சம் கோல்டன் கலர் வர அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் வேக விட்டேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், கோல்டன் கலரில் அவ்வளோதாங்க. சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா முட்டைகோஸ் பக்கோடா அதாவது கேபேஜ் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், கண்டிப்பாக வந்து இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் செகண்ட் ட்ரிப்பும் நான் போட்டுட்டேன். ஸோ எல்லாத்தையும் போட்டு ஒரு மிட்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாம் ஒன்றா உக்காந்து சாப்பிட்லாம் சொல்லிட்டு அவ்வளோதாங்க. நான் எல்லாமே போட்டு எடுத்துட்டேன். ஸோ நான் போட்டு எடுக்கும்போதே வந்து ஜனனியா ஸ்ரீ மித்ரன் எல்லாமே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டீ வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த டீயோட நான் வந்து இந்த கேபேஜ் பக்கோடாவை சூப்பராக சாப்பிட போகிறேன். பார்த்தீங்கன்னா வந்து சூடாக வந்து கேபேஜ் பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க, ப்ளஸ் டீயோட வந்து நான் ஜாலியாக வந்து நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம். கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஸோ ஜனனியா ஸ்ரீ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட போகிறோம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.